ஹே காஸ் திஸ் இஸ் மீ அரவிந்த். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு பில்ட் ப்ரோக்ராமிங் லாஜிக் அப்படிங்கிற, எப்படி வந்து ப்ரோக்ராமிங் லாஜிக்கை வந்து நம்ம பில்ட் பண்ணுறது, நம்ம ஓனாக எப்படி லாஜிக்கல் திங்கிங்கை கொண்டு வரது, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் மூலம் எப்படி கொண்டு வரது அப்படின்னு தெரியும். சில பேருக்கு வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும், அதாவது இஃப் நான் என்னென்னு தெரியும், சிண்டெக்ஸ் எல்லாம் தெரியும், அவங்களுக்கு சிண்டெக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஒரு லூப் எப்படி ஒர்க் ஆகுது, அரேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா சிண்டெக்ஸும் படிச்சிருப்பாங்க. பட் அதை வச்சு அவங்களால இப்போ ப்ரோக்ராம் போட சொன்னோம் அப்படின்னா அவங்கள மேபி கொஞ்சம் ஸ்டக் ஆவாங்க. ஸோ அவங்களுக்காகவும், ஸோ கரெக்டான வழியில் எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாஜிக்கை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹவு டு பில்ட் ப்ரோக்ராமிங் லாஜிக், உங்களுக்கு ஸ்க்ரீன் சும்மா எடுத்து வச்சிருக்கேன், அதை அதை கண்டுக்காதீங்க. அடுத்து நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து காயின் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து என்ன, நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இன்புட்ஸ் என்ன, அவுட்புட்ஸ் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். காயின் ப்ராப்ளம் என்னென்னா, உங்கள்கிட்ட வந்து 1 ருபி காயின், 2 ருபி காயின், 5 ருபி காயின், 10 ருபி காயின், 10 ருபீஸ் காயின் வரைக்கும் நிறைய இருக்கும், சரியாங்களா? சரிங்க, நான் வந்து பெயிண்ட்டுக்கு போயிடுறேன், பெயிண்ட்டுக்கு போனோம். ஆ ஓகே, உங்கள்கிட்ட வந்து 1 ருபி காயின் வந்து நிறைய இருக்கும், 2 ருபீஸ் காயின் வந்து நிறைய இருக்கும், 5 ருபீஸ் வந்து நிறைய இருக்கும், 10 ருபீஸ் வந்து நிறைய இருக்கும், 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, இந்த 10 ரூபா உங்களுக்கு வந்து நிறைய காசு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு கடையில் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து நான் வரேன், எனக்கு வந்து 48 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், 48 ரூபா வந்து எங்களுக்கு நீ மீதி கொடுக்கணும். சார், நான் ஏதோ பொருள் வாங்கிட்டேன், ஒரு அமௌண்ட் கொடுத்து அதை வந்து திரும்ப வந்து நீங்கள் 48 ரூபா எனக்கு கொடுக்கணும். நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னா, 40 ரூபா நோட்லாம் உங்கள்கிட்ட இல்லை, 8 ரூபா நோட்டும் இல்லை. ஸோ எப்படி கொடுப்பீங்க, இருக்கிற காசை வச்சு நீங்கள் கொடுக்கணும். விச் மீன்ஸ் 1 ரூபா இருக்குது, 2 ரூபா இருக்குது, 5 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அதே மாதிரி இதில் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, எங்கிட்ட வந்து நான் ரொம்பலாம் காசு எடுத்துகிட்டு போக மாட்டேன். நீங்கள் 1 ரூபா காசாக வந்து 48 காசு கொடுத்தீங்கன்னா என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து காயின்ஸ் வந்து கம்மியான காயின்ஸாக வந்து கொண்டு வரணும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு லாஜிக் இருக்குது? ஸோ 1 ரூபா கொடுத்தோம்னா 48 காசு வரும், 2 ரூபாயாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து 48 பாதி வரும், 5 ரூபாயாக கொடுத்தோம்னாலும் அதிகமாக தான் வரும், 10 ரூபாயை கொடுத்தோன்னா 4 10 வந்து 40 முடிஞ்சு போயிடும், மீதி 8 ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். அந்த அதே மாதிரி தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஹை வேல்யூ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹை வேல்யூ இது, ஏன்னா நம்ம அமௌண்ட்டை வந்து குறைக்கணும், அமௌண்ட்டை குறைக்கிறதுனால அந்த நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து குறைக்கணும். ஸோ தட் நம்ம ஹை வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹை வேல்யூ வந்து நமக்கு என்னது, 10. ஸோ வந்து இது எப்படி பார்த்துக்கோன்னா, 10 ரூபா நோட்டு சரி வச்சு 10 ரூபா காசு 4 காசு கொடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து 48 ரூபான்னு இருக்குது இல்லையா. ஸோ 48 4 10 ரூபா, ஸோ 4 10 40, 48 மைனஸ், இங்கே அப்படி நான் மைனஸ் கால்குலேட் பண்ணுறேன், 48 மைனஸ் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள 4*10, ஸோ தட் 4 10 ரூபா, 4 10 ரூபா காசு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 40 ரூபா. ஸோ 48 ரூபாலேருந்து 40 ரூபா போச்சுன்னா திரும்பி வந்து அமௌண்ட்டு வந்து 8 ரூபா அப்படின்னு வந்துடும். சரி, மீன் நான் உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், மீதி 8 ரூபா, ஏன்னா நான் தான் வந்து கொடுத்துட்டேன் இல்லையா, அமௌண்ட் வந்து 4 காசு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து இங்கே கவுண்ட் வச்சுப்பேன், நான் வந்து என்னென்னு கவுண்ட் வச்சுக்கிறேன், கவுண்ட் 4 காசு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், 4 10 ரூபா காசு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் மீண்டும் இப்போ வந்து 8 ரூபாய்க்கு நான் கொடுக்கணும். இப்போ வந்து 8 ரூபா வந்து 10 ரூபா நோட்டை வச்சு கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து 2 ரூபா லாஸ் ஆகிடும். ஸோ 5 ரூபா வச்சு கொடுக்கலாமா? ஆமாம், கொடுக்கலாம், ஏன்னா 8 ரூபாவில் 5 ரூபா இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு 5 ரூபா காசு கொடுக்குறேன், மீண்டும் ஒரு 5 ரூபா காசு கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே வந்து 5 ரூபா வந்து மைனஸ் பண்ணிக்குவேன். ஸோ 8 மைனஸ் 5, அண்ட் தென் திரும்பி நான் வந்து அமௌண்ட் வந்து அப்டேட் பண்ணிக்குவேன், அமௌண்ட் வந்து 8 மைனஸ் 5 எத்தனை ருபீஸ், 3, 8 லஞ்சு போச்சுன்னா 3 தானே, திருப்பி வந்து நான் அப்டேட் பண்ணிக்குவேன், 3 ரூபா இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கணும். 3 ரூபாய் நான் எப்படி கொடுக்கலாம், ஒரு 2 ரூபா காசு, ஒரு 1 ரூபா காசு தான் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 ரூபா காசு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இங்கே மீண்டும் 2 ரூபா 1 காசு தான் கொடுக்குறேன். ஸோ 1 ரூபா கொடுக்கல, 1 ரூபா 2, ஒரே ஒரு 2 ரூபா காசு கொடுக்குறேன். அதை வந்து நான் மீண்டும் கவுண்ட்டில் எத்தனை காயின் கொடுத்துருக்கோங்கிறதுக்காக நான் சேர்த்து வச்சுக்கிறேன். சேர்த்து வச்சுட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, 3 ரூபாலேருந்து 3 - 3 - 2 = 1. ஸோ இப்போ லாஸ்ட்டாக எனக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், அமௌண்ட் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக வந்து 1 ரூபா உங்களுக்கு நான் பேலன்ஸ் திருப்பி கொடுக்கணும். இப்போ வந்து ஒரே 1 ரூபா என்கிட்ட இருக்குது. ஸோ ஒரே 1 ரூபா கொடுத்துருவேன், 1 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா கணக்கு முடிஞ்சு, 48 ரூபா உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். விச் மீன்ஸ் 4 10 ரூபா நோட்டு 40 ரூபாயாச்சு, 1 5 ரூபா நோட்டு 45 ரூபாயாச்சு, 1 2 ரூபா நோட்டு 47 ரூபாயாச்சு, 1 1 ரூபா காசு நோட்டு காசு எல்லாம் எது வேணால் வச்சுக்கோங்க, இல்லை 1 ரூபா 1 ரூபா நோட்டு கொடுத்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 48 ரூபாயாச்சு. காசு எத்தனை காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, 4 காசு கொடுத்துருக்கேன், 10 ரூபாவில் 4 காசு கொடுத்துருக்கேன், 5 ரூபாவில் 1 காசு கொடுத்துருக்கேன், ஸோ 5 காசு, 2 ரூபாவில் 1 காசு கொடுத்துருக்கேன், 6 காசு, 1 ரூபாவில் 1 காசு கொடுத்துருக்கேன், 7 காசு, 4 - 3 - 7 காசு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். 7 காசு நான் கொடுத்துருக்கேன், 7 காயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி அவங்க என்ன அமௌண்ட் வேணால் கொடுப்பாங்க, 48 ரூபா கொடுப்பாங்க, 102 ரூபா கொடுப்பாங்க, என்ன அமௌண்ட் வேணால் அவங்க நம்ம வந்து சில்ட்ரன் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் குறைஞ்ச அமௌண்ட்டில், குறைஞ்ச காசு அவங்க அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் குறைஞ்ச காசை வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்மள்கிட்ட தான் ஒரு ரூபா நிறைய ரூபா இருக்குது. எத்தனை ரூபா வேணா இருக்குது, 2 ரூபாவில் எத்தனை ரூபா, 2 ரூபா வேணா இருக்குது, 5 ரூபாவில் எத்தனை வேணா இருக்குது, 10 ரூபா 10 ரூபாவில் எத்தனை வேணா இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வர போகிறேன். இது எப்படி தான் ப்ரோக்ராமில் பண்ண போகலாம், இதே ஸ்டெப் இங்கே நம்ம கால்குலேஷன் பண்ண முடியாது. கால்குலேஷன்லாம் அதை சொல்ல முடியாது, சும்மா கழிச்சு பெரிய அந்த மாதிரிலாம் போட்டோம். இது வந்து கால்குலேஷன்ஸ்லாம் இல்லை, பெரிய மேத்தமேட்டிக்ஸ்லாம் இல்லை. ஸோ அது அப்படியே வந்து ப்ரோக்ராமில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து அதை தான் நான் இங்கேயும் சொல்லியிருப்பேன். காயின்ஸ் வந்து 1 ரூபீஸ், 2 ரூபீஸ், 5 ரூபீஸ், 10 ரூபீஸ் இவ்வளோ தான் நம்ம காயின்ஸ் இருக்குது. இன்ஃபினிட்டி அமௌண்ட்டில் இருக்குது, 1 ரூபாவில் இன்ஃபினிட்டி இருக்குது, 2 ரூபாவில் இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ அமௌண்ட் வந்து எக்ஸ், அது வந்து நமக்கு தெரியாது, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் டு மேக் எக்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் டு மேக் எக்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் காயின் சேர்ந்தது வந்து நமக்கு வந்து 40 something கிடச்சிச்சு, 48 ரூபீஸ் கிடச்சிருந்து 7 காயின் சேர்ந்தோடனே நமக்கு வந்து 48 ரூபா கிடச்சிச்சு. அது வந்து என்னென்ன காயின்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போனால், 48 ரூபா, 48 ரூபாய்க்கு 4 10 காசு, 10 ரூபா காசு வந்து 4 காசு, 40 ரூபாய் ஆயிரும். அது வந்து ஒரு காயின்க்கு வந்து ஒரு கவுண்ட். ஓகே, இல்லை காயின்க்கு வந்து 4 வச்சுப்போம். எஸ் ஓகே, இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். 4, ஏன்னா நம்ம 4 காசு கொடுத்துருக்கோம், அடுத்து வந்து இங்கே 2 ரூபா காசு கொடுத்துருப்பேன், இங்கே டோட்டலில் வந்து 6 காசு கொடுத்துருப்பேன். டோட்டல் வந்து எனக்கு வந்து 6 காசு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டோட்டலாக டோட்டல் 10 ரூபா காசு வந்து 4 காசு, 40 ரூபாய் ஆயிரும். 42 ரூபாவில் மீது 2 ரூபா இருக்கும். ஸோ அந்த 2 ரூபாய்க்கு வந்து ஒரே ஒரு 2 ரூபா காசு கொடுக்குறேன், இல்லைன்னா 2 1 ரூபா காசு கொடுக்குறேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம கம்மி பண்ணணுங்கிறதுக்காக வந்து ஒரே ஒரு 2 ரூபா காசு கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரே ஒரு 2 ரூபா காசு கொடுக்கப்போ ஒரு காசு மட்டும் தான் அப்டேட் ஆகும். ஸோ 2 ரூபா, 4 வந்து 5 காயின் கொடுத்தா போதும், 5 காயின்ஸ் வந்து நம்ம கொடுத்தா போதும். ஒரு 2 ரூபா காசு, 4 10 ரூபா காசு கொடுத்தோம்னா 48 ரூபா வந்துடும். ஸோ இதை வந்து எப்படி ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்போவுமே ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த டேட்டாவெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் சீல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், பேசிக்காக எல்லாத்துக்கும் சி லாங்குவேஜ் தெரியும், கரிக்குலம்லேயும் உங்களுக்கு ஃபஸ்ட் வந்துருக்கும். அதனால் சில பைத்தானில் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சி வந்து உங்களுக்கு அடுத்த செம்மில் படிப்பீங்க. பைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நான் அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸில் நிறைய பேர் பைத்தான் கேட்டாங்கன்னா அதிலே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு லாங்குவேஜ்லேயும் இந்த ஒரு லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, சிண்டெக்ஸ் மட்டும் தான் மறுவே எதுவும் மாறப்போகல. ஸோ ஓகேவா, ஸோ நான் வந்து டேவ் C++ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே சேம் ஃபைலையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நான் நேற்று ஒரு டியூட்டோரியல் போட்டிருந்தேன் சி ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ளூட் ஃபைலில் வந்து ஹெட்டர் ஃபைலில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இன்க்ளூட் கீவேர்ட் இன்க்ளூட் ஹெட்டர் ஃபைல். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டில் வந்து நம்ம வாங்க போகிறோம். அதனால் வந்து stdio.h ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எனக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தேவைப்படும். மெயின் ஃபங்க்ஷன் எப்போவுமே ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும், ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர் அண்ட் தென் ஒரு மெயின் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனாகவே ஓப்பன் க்ளோசஸ் இருக்கணும், கர்லி பிரேசஸ். ஸோ வந்து இன்டிஜர்னு கொடுத்தனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிட்டர்ன் ஏதோ ஒரு நம்பர் 0 or 1 கொடுத்துக்கிறேன். அது வந்து டசன்ட் மேட்டர், மெயின் ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன்லாம் எதாவது பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா, இப்போ நான் வந்து இன்டிஜர் காயின்ஸ் காயின்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது இல்லையா, MEIN மெயின்க்கு நான் தப்பாக அடிச்சிட்டேன், MEIN மெயின். ஓகேவா, காயின்ஸ் வந்து இங்கே என்னென்ன காயின்ஸ் கொடுத்தாங்க, 1 ரூபா 2 1 2 10 அப்படி கொடுத்தாங்க இல்லையா. ஸோ இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கிட்டு அங்கே பேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம காயின்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம், பேஸ் பண்ணிக்கலாம். இது என்ன டைப்பில் இருக்குது, இன்டிஜர் டைப்பில் இருக்குது. ஸோ வந்து நான் இன்டிஜர் கொடுத்துக்கிறேன், முன்னாடி இன்டிஜர் கொடுத்துறேன். இன்டிஜர் டைப்பில் இருக்குது, ஆனால் ஒன்றொன்று தனித்தனியாக இருக்குது இல்லை அரேவாக இருக்குது. அரே விச் மீன்ஸ் சிமிலர் டைப் ஆஃப் டேட்டா வந்து குரூப் ஆஃப் இருந்தால் குரூப் ஆஃப் சிமிலர் சேம் டைப் ஆஃப் டேட்டா வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து அரே அது அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் பேசிக்காக தான். ஸோ இன்டிஜர் இந்த சைடு யூஸ் பண்ணக்கூடாது, ஜாவாவில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இன்டிஜர் காயின்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது, இங்கே வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணணும் அரேங்குக்கு. தென் இந்த இடத்துல வந்து நம்ம இது கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம என்னென்ன டேட்டா வந்து கொடுக்க போகிறோங்கிறனால கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணணும். அங்கே வந்து சைஸை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதனால் அங்கே ஸோ போட்டுட்டு எவ்ரி லைன்ஸ் என்ஸ் வித் செமிகோலன் இல்லையா சீல. ஸோ கொடுத்துட்றேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து காயின்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன், இன்டிஜர் காயின்ஸ் 1 2 3 1 2 5 10. இது வந்து எத்தனை சைஸ் இருக்குது, 3 4 சைஸ் இங்கே நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் கொடுக்கலாம். நான் வந்து 4 சைஸ் கொடுத்துறேன், கொடுத்தாச்சு.
இதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ இன்டீஜரில் தான் கொடுப்பாங்க அவங்க அமௌண்ட்டு. ஸோ வந்து நான் அமௌண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக ஒரு அவங்களுக்கு ஒரு நோட் கொடுக்கணும் இன்புட் வாங்குறதுக்காக. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்டர் ஏ அமௌண்ட் அப்படின்னு ஒரு நோட் கொடுத்துறேன், செமிகாலன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வாங்கி நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேன் ஆஃப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி, ஏன்னா இன்டிஜரை நான் வாங்க போகிறேன். வாங்கி எதில் ஸ்டோர் பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ணுற எதில் ஸ்டோர் பண்ண, அமௌண்ட்டுங்கிற வேரியபிளாக நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அமௌண்ட் எதில் ஸ்டோர் பண்ண போகிறேங்கிறதுக்கு இந்த ஆம்பர்சன்ட் அமௌண்ட் அடுத்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டோம்னா அது வந்து அதில் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ சி ப்ரோக்ராம் நேற்று டுட்டோரியல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈஸியாக புரியும். ஸோ தேட் பிரிண்ட் ஆஃப் என்டர் அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி அமௌண்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அமௌண்ட் வந்து தெரிஞ்சிச்சு. இப்போது அமௌண்ட் வந்து நமக்கு என்ன அமௌண்ட்டுன்னு தெரியாது, ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து வாங்கிட்டோம். இப்போ அந்த அமௌண்ட் வந்து 10 ரூபா இருக்கிற மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட 10 ரூபா தான். ஸோ 10 = 10, 40 ரூபா வந்து என்னென்னா 10 ரூபா ஈக்குவலாகவும் இருக்கும், 10 ரூபா விட அதிகமாகவும் இருக்கும். ஸோ 10 = 40, 42 அமௌண்ட்டே இப்போ நம்ம இங்கே வச்சுக்கோங்க, 48ங்கிறதே நம்ம வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறேன், அதில் 10 ரூபா காசு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணப்போனா, இஃப் இங்கே வந்து இங்கே 10 ரூபீஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 10 போட போகிறேன் இஃப் அமௌண்ட். அதுக்கப்புறம் நான் லாஜிக் லூப்பில் வந்து லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அமௌண்ட் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 10, 10 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் 10 ரூபா இருக்குது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லூக் இந்த இஃப்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, 10 ரூபா எடுத்துக்க. அப்போ நான் வந்து 4 10 ரூபா சேர்ந்தது தான் 40 ரூபா, சரிங்களா. 4 10 ரூபா சேர்ந்து இப்போ 48 வந்து 10 ரூபா அண்ட் 10 ரூபாயை விட அதிகம், 10 ரூபாயும் இருக்கலாம் 10 ரூபாயை விட அதிகமாக இருக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன், 10 அது ஈக்குவல் தான், ஈக்குவல் இல்லை, 48 10 ஈக்குவல் இல்லை. ஆனால் 48 நீங்கள் எழுதுகிறப்ப 10 கிராஸ் பண்ணி தானே எழுத வருவீங்க, அதை தான் சொல்ல வராங்க. சரி ஓகேவா. இப்போ வந்து 48 இருக்குது, இதில் வந்து 4 10 ரூபா நோட் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் ப்ரோக்ராமிங்கில் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணினா, டிவைட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அதில் எத்தனை 10 ரூபா இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் டிவைட் 10 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதில் எத்தனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், சரியா. ஓகே இப்போ நான் வந்து கவுண்ட்டுங்கிற எனக்கு ஒரு வேரியபிள், ஏன்னா வந்து எத்தனை காசு நான் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா, நம்ம இங்கே கவுண்ட் பண்ணோம் இல்லையா, கவுண்ட் எத்தனை அமௌண்ட் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்காக இன்டிஜர் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இன்டிஜர் COUNT கவுண்ட் ஈக்குவல் டு 0. இப்போதைக்கு நம்ம ஒரு காசுமே கொடுக்கல, அதனால் நான் வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ அமௌண்ட் 4 10 ரூபா காசு அதில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அது 10 ரூபா விட அதிகமாக தெரிஞ்சிச்சு, அப்போ 4 10 ரூபா காசு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ அந்த 4 காயின் வந்து நம்ம கவுண்ட்டில் சேர்க்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, COUNT கவுண்ட், சரி அங்கே இல்லை, இங்கே டைப் பண்ணுறோம் COUNT கவுண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் டிவைடட் பை 10. 10 டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும், அதில் 44 கோஷன்ட் வந்து நமக்கு வந்து 4 கவுண்ட்டில் வந்து ஆட் ஆகிக்கும். ஆனால் அடுத்து வந்து நமக்கு ரிமைண்டர் தேவை, சரியா. அடுத்து ரிமைண்டர் வந்து அமௌண்ட்டில் வந்து நம்ம ரிமைண்டர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம அமௌண்ட் அப்படிங்கிறத வாங்கியிருக்கோம் இல்லையா, வாங்கினோன்னே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஸ்டோர் பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அமௌண்ட்டை வந்து ஏன்னா 4 காசு நம்ம கொடுத்தாச்சு, மீண்டும் திரும்பி நம்ம அமௌண்ட்டை வந்து குறைக்கணும். ஸோ அமௌண்ட்டை வந்து எப்படி குறைக்கலாம்னா, மீண்டும் அமௌண்ட் ஈக்குவல் டு இப்போ வந்து மாடல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணேன், ஏன்னா இப்போ வந்து நமக்கு மீதி கண்டுபிடிக்கணும், மீதி ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். TEMOUNT அமௌண்ட் மாடுலோ, மாடுல் ஆப்ரேட்டர் போட்டோம் அப்படின்னா, மாடுலோ மீண்டும் 10 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குறைச்சி கொடுத்துரும், விச் மீன்ஸ் இப்போ வந்து இங்கே 8 ஸ்டோர் ஆகிடும். ஸோ அமௌண்ட்டில் வந்து இப்போ 8 ஸ்டோர் ஆகிடும். அடுத்து மீண்டும் இதே மாதிரி ஒரு இஃப் கண்டிஷன் போடணும், என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து அடுத்து நம்ம என்ன அமௌண்ட் இருக்குது, 5 ரூபீஸ் இருக்கா. ஸோ அதனால் வந்து இதே மாதிரி ஒன்றுனா நம்ம அப்டேட் பண்ணிட்டே வருவோம். ஸோ வந்து இஃப் கண்ட்ரோல் காவி பண்ணிக்கிறேன், நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 1 ரூபா வரைக்கும் நம்ம பண்ணணும், ஓகேவா. நான் இதுக்கு இன்னொரு லூப் வச்சு நான் போடுறேன், ஃபஸ்ட்டு நான் இப்படி தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க சில பேர், அதை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ நம்ம 10 ரூபாய்க்கு பண்ணியாச்சு, அதே மாதிரி வந்து நம்ம அடுத்த அமௌண்ட் என்ன இருக்குது, ஸோ 5 ரூபா இருக்குது அடுத்த அமௌண்ட், அந்த 5 ரூபாய்க்கு நம்ம பண்ணணும். அதே மாதிரி 5 ரூபாய்க்கு பண்ணுறப்போ இங்கே வந்து நம்ம மாற்றணும், இங்கே 5 ரூபாயால் டிவைட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுன்னா அவ்வளோதான், இது எல்லா லாஜிக்குமே புரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து 5 ரூபீஸ் நம்ம மாற்றிக்கணும். அதே மாதிரி வந்து
இங்கே வந்து 2 ரூபா, ஏன்னா அது 5 ரூபாய் கிடைத்து நமக்கு 2 ரூபா தானே இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 ரூபா, அதுக்கடுத்து மீண்டும் 2 வால்டு வெயிட் பண்ணுங்கள். 2 ரூபா, அடுத்து 2 ருபீஸ், அடுத்து வந்து இங்கே 1 ருபி. ஸோ இங்கே வந்து 1 ருபி. இப்போ வந்து அமௌண்ட் வந்து 0 ஆயிடும், ஏன்னா 1 விட அமௌண்ட் ஆகிடும், 0 ஆயிடும். ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம பிரிண்ட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ், காயின்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, பர்சன்டேலிட்டி. இங்கே வந்து பிரிண்ட் பண்ணாலே ஃபார்மல் சைடு கொடுக்கணும், கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளாக அப்படியே பாஸ் பண்ணிக்கோ, COUNT கவுண்ட், அவ்வளோதான். எவ்ரி லைன்ஸ் என்ன செமிக்கோலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருமா, கொடுத்துரும். இங்கே நான் வந்து இஃப்க்கு அப்புறம் எல்ஸ் இஃப் தானே யூஸ் பண்ணணும், இல்லை எல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்பீங்க. விச் மீன்ஸ் இப்போது வந்து நான் இஃப்க்கு அப்புறம் இங்கே எல்ஸ் கொடுத்தா நம்ம கண்டிஷன் கொடுக்க முடியாது. ஸோ எல்ஸ் இஃப் கொடுத்தானா என்ன ஆகுனா, 40 ரூபா வந்து 10 ரூபாய் விட அதிகம் அப்படின்னா, அந்த ஒரு கண்டிஷன் செக் பண்ண உடனே என்ன பண்ணுன்னா, அந்த பிளாக்கை விட்டு வெளில போயிடும், இந்த பிளாக்கை விட்டு வெளில போயிட்டு கவுண்ட் அட்டாக் பிரிண்ட் பண்ணிடும். ஆனால் நமக்கு அப்படி பிரிண்ட் பண்ணக்கூடாது, ஒன்றா செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 ரூபாய் செக் பண்ணணும், அடுத்து வந்து 5 ரூபாய் செக் பண்ணணும், அடுத்து வந்து 2 ரூபாய் செக் பண்ணணும், அடுத்து வந்து 1 ரூபாய் செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் வாக் த்ரூ பண்ணுறேன். இப்போ 48 ரூபாங்கிற வேல்யூ வந்து அமௌண்ட்டில் ஸ்டோர் ஆகும், அமௌண்ட்டில் ஸ்டோர் ஆனால் 48 ரூபா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 10 ஆ, ஆமாம், 48 ரூபா வந்து 10 ரூபாய் விட அதிகமாக இருக்குது, 10 ரூபாய்க்கும் ஈக்குவலாக மாறும் குறைஞ்சிச்சுன்னா. ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 48 ரூபா 10 ஆல் டிவைட் பண்ணுறேன், அப்போ 4 10 40, ஸோ 4 வந்து இங்கே கவுண்ட்டில் ஸ்டோர் ஆயிரும், கவுண்ட்டில் வந்து ஸ்டோர் ஆயிருமா. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு மீண்டும் அமௌண்ட்டில் வந்து அதே 48 ரூபா தான் இப்போ இருக்கும், அந்த வந்து நம்ம குறைக்கணும் இல்லையா. ஸோ வந்து என்ன பண்ண போனால், அமௌண்ட் மாடுலோ 10 போட்டோம்னா அங்கே வந்து கோஷன் நமக்கு இங்கே வந்து கோஷன் நமக்கு கிடச்சிச்சு, இங்கே வந்து நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ அந்த ரிமைண்டர் வந்து மீண்டும் ரிமைண்டர் வந்து 0 ஆனால் தான் நமக்கு வந்து நம்ம எந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து அடுத்து வந்து ரிமைண்டரை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ரிமைண்டர் இங்கே ஸ்டோர் பண்ணி இங்கே என்ன வரும், ரிமைண்டர் என்னென்னு வரும், 8 வந்து அங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இங்கே 8 வரும், 8 வந்து 5 ஈக்குவல் அந்த 5 விட அதிகம். ஸோ வந்து 8 வந்து 5 ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் ஸ்டோர் ஆகும், 1 ஆன்சர் வந்து ஸ்டோர் ஆகும். ஏன்னா ஒரு ஒரு கோஷன்ட் வந்து என்ன வரும், கோஷன்ட் வந்து 1 மாறும். ஸோ கவுண்ட்டில் வந்து 1 ஆட் ஆகும். இங்கே ஐயோ, இங்கே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அசைன் பண்ணுறேன். ஸோ விச் மீன்ஸ் அது ஏற்கனவே இங்கே என்ன கோஷன்ட் வச்சுச்சு, 4 வச்சுச்சு இல்லையா, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் பார்த்தீங்களா, இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுவோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிடும், ஆனால் அப்படி ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, கவுண்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிறது கூட அப்படின்னா ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அசைன் பண்ணணும், ப்ளஸ் ஈக்குவல் டு, அண்ட் தென் மீண்டும் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு, ஏன்னா வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் போகும். கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே இருக்க கவுண்ட்டை எடுத்துக்கோ, அது கூட இந்த கோஷன்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோ, அது இப்போ அப்போ தான் நமக்கு வந்து கவுண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா. கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து கோஷன் வந்து 8 வந்து 5 டிவைட் பண்ணோம்னா ஒரு அஞ்சு அந்த மாதிரி வந்துடும். அண்ட் தென் ரிமைண்டர் வந்து என்ன வரும், 3. ஸோ ரிமைண்டர் வந்து என்ன வரும், 3 வரும். ஸோ இப்போ வந்து அமௌண்ட்டில் வந்து 3 ஸ்டோர் ஆகும். இன்னும் அவங்களுக்கு வந்து நான் 3 ரூபா கொடுக்கணும், கஸ்டமர்ஸ்க்கு வந்து 3 ரூபா கொடுக்குறேன். 3 ரூபா 2 ரூபாய் விட அதிகமாக, ஆமாம், 2 ரூபாய் விட அதிகம், 2 ரூபாய்க்கு ஈக்குவல். ஸோ வந்து கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 3 ரூபா, இங்கே 3 ரூபா, 3 ÷ 2 அப்படின்னு வரும். ஸோ கோஷன்ட்ல என்ன ஸ்டோர் ஆகும், 1 2, விச் மீன்ஸ் ஒரே ஒரு 2 ரூபா மட்டும் நான் கொடுப்பேன். திருப்பியும் வந்து எனக்கு அமௌண்ட் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ரிமைண்டரில் 1 ரூபா இன்னும் திருப்பி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மீண்டும் இங்கே வரும், அமௌண்ட் வந்து 1 ரூபா அண்ட் 1 ரூபாய் விட அதிகமாக, ஆமாம், 1 ரூபாய்க்கு ஈக்குவல் அண்ட் 1 ரூபாய் விட அதிகமாக கூட இருக்கலாம். அதனால் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் 1 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும், கோஷன்ட் என்ன வரும், 1 வரும். பட் ரிமைண்டர் என்ன ஆயிரும், 0 ஆகும். ஸோ ரிமைண்டர் வந்து 0 இங்கே வந்து ஆனோடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான், நம்ம எல்லா காசும் கொடுத்து வச்சோம். இப்போ வந்து கவுண்ட்டில் வந்து நமக்கு ஆட் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ இந்த 1 கொடுத்தோம்னா 1 2 3 3 4 7, 4 + 3 வந்து 7 அப்படிங்கிற கவுண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா, கண்ட்ரோல் எஸ், கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஏதாவது எரர் இருக்குமான்னு தெரில, இருக்காதுன்னு நினைப்போம். வெயிட் அ மினிட், ஹேஷ்டாக் இன்க்ளூட் இன்டிஜர் மை இன்டிஜர் காயின்ஸ். இதை வந்து அடுத்து வந்து நான் லூப்பில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லுவேன், ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி பண்ண தான் வந்து 4 இஃப்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து அது எல்லாத்தையும் தூக்கி ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக இஃப்குள்ளே போட்டோம்னா ரொம்ப நமக்கு வேலை முடிஞ்சிடும் டக்குன்னு. ரன் ஆகுதா ஆகலையா, கம்பைல் ஆகுது, வெயிட் அ மினிட்,
ஸோ இப்படி தான் ஒரு லாஜிக்கு திங்க் பண்ணோம். ஸோ நான் லாஜிக் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருப்பேன், சி ப்ரோக்ராமிங் எடுத்திருப்பேன். அண்ட் தென் கம்பைலேஷன் டைம், ஓகே உங்களுக்கு ப்ரிண்ட் ஆயிடுச்சு. என்ட்ரை அமௌண்ட் அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து எந்த என்ன அமௌண்ட் கொடுக்கணும், 48 கொடுக்கணும். 48 ருபீஸ் எனக்கு வந்து சேஞ்ச் கொடு, 48 வந்து கரெக்டாக கொடு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் 7 அப்படின்னு கொடுத்துருச்சு. இப்போ நம்ம தான் வந்து 42 செக் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் கரெக்டாக இருக்கானே. நம்ம 42 என்ன கொடுக்கணும், 42 வந்து 5 ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். 42 ஐ திங்க் 5 வரும்னு நினைக்கிறேன். 42 இப்போ நம்ம வந்து 42 கொடுப்போம். 42 என்டர் அமௌண்ட் 42 5 அப்படின்னு வந்துருச்சு. சரி வேணா 100 கொடுத்து பார்ப்போம், ஏன்னா 10 ரூபா நோட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு 100. ஸோ வந்து 10 ரூபா நோட் அப்படிங்கிறது தான் அப்படின்னு பார்ப்போம். அமௌண்ட் வந்து 100 அப்படின்னு கொடுப்பேன். 10 முடிஞ்சு போச்சு. 10 ரூபா நோட் கொடுத்தா நமக்கு முடிச்சு விட்ருவாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரோக்ராம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இஃப் வந்து திரும்ப திரும்ப நான் அந்த அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வேல்யூஸ் மட்டும்தான் மாறுது. வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுக்கவே கூடாது, இந்த மாதிரி கொடுத்தா வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா லூப்பில் போடப்போம். ஏன்னா இந்த எஃப்பும் சேம் அதே வேலையை தான் பண்ணுது. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணி விட்டுறேன். இந்த எஃப்பும் இந்த இஃப்பும் அதே வேலையை தான் பண்ணுது. ஸோ டெலிட் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த இஃப்பும் அதே வேலை தான் பண்ணுது, எடுத்துடலாம். ஸோ நமக்கு லாஸ்ட்டாக இந்த ஒரு இஃப் மட்டும் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணோமா, திருப்பி நமக்கு பண்ணிகிட்டே இருக்குது. எது வரைக்கும் பண்ணுதுன்னா லாஸ்ட் 1 காயின் வரைக்கும் பண்ணுது. 1 நம்ம காயின்ஸ் வந்து 1 போகிற வரைக்கும் நம்ம பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணலன்னா இதை அப்படியே ஒரு லூப்பில் போட்டலாம். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு லூப் எழுதுறேன். ஸோ ஃபார் லூப் எழுதுறப்போ நமக்கு ஒரு ஐட்ரேட்டர் பாயிண்டர் மாதிரி தேவைப்படும். ஸோ பாயிண்டரில் லொக்கேஷன் மாதிரி தேவைப்படும். இன்டிஜர் ஐ ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் எந்த மாதிரி வேணால் வச்சுக்கோங்க நீங்கள். ஐ ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட் வந்து 0 ஸ்டார்ட் ஆகுது. ஐ லெஸ் தேன் 4 வரைக்கும் போகும். ஏன்னா நம்ம வந்து நமக்கு நம்பர் ஆஃப் காயின்ஸ் என்ன இருக்குது, 4. ஸோ அதனால் 4 வரைக்கும் போ, 4 ஈக்குவல் போகக்கூடாது, 4 வரைக்கும் போ. அண்ட் தென் ஒரு டைமும் வந்து நீ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இரு. இங்கே வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா ஃபர்ஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து 1 ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ இது 0th லொக்கேஷன், இது 1th லொக்கேஷன், இது 2th லொக்கேஷன், இது 3 இண்டெக்ஸ். இது 0 n-1 வரைக்கும் தான் இண்டெக்ஸ் வரும். நான் வந்து அரையிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது 0 இண்டெக்ஸ், இது 1 இண்டெக்ஸ், இது 2 இண்டெக்ஸ், இது 3 இண்டெக்ஸ். ஸோ ஸ்டார்டிங் வந்து 3 இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணு. ஸோ ஐ ஈக்குவல் டு 3 இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணு. ஒரு ஒரு தடையும் 0 வரைக்கும் போ, அதுக்கு மேலே குறையாது. அப்படிங்கிறனால கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. அண்ட் ஒரு டைம் வந்து நீ 3 சே 2 1 0 அந்த மாதிரி குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஐ -, அவ்வளோதான். சொல்லியாச்சா. இப்போ வந்து அமௌண்ட் வந்து 10 அப்படின்னு இருக்குது. ஸோ ஆனால் இந்த 10 வேல்யூ எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா காயின்ஸில் 3 லொக்கேஷனில் இருக்குது. ஸோ காயினில் 3 லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம கொடுப்போம். காயின் COINS காயின்ஸில் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம் வித் ஹெல்ப் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ இங்கே இண்டெக்ஸ் வந்து எதை லொக்கேட் பண்ணியிருக்கு, 3 லொக்கேட் பண்ணியிருக்கு. கரெக்டாக இங்கே வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே வந்து டீஃபால்ட்டாக 10 வேல்யூ தான் அங்கே பாஸ் ஆகும். ஸோ அங்கே வந்து ஐ அப்படின்னு கொடுத்துரும். அதே மாதிரி இங்கேயும் அதே தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஐ 10 இருக்குல்லையே, அதை அங்கே எடுத்துகிட்டு எல்லாமே என்ன பண்ண போகிறோம், ஐ அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். காயின்ஸ் ஆஃப் ஐ, காயின்ஸ் ஆஃப் ஐயில் இருக்கப்போ ஒரு டைம் அதை பிரிண்ட் பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சொல்ல போகிறோம். அதே மாதிரி அதோட ரிமைண்டரையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு காயின்ஸ் ஆஃப் ஐ. ஸோ அவ்வளோதான் ஃபார் லூப்பில். ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது கொடுக்கலாம். இப்போ நான் வந்து மீண்டும் டைரெக்டாக கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த திருப்பி நான் பண்ணுறேன் இல்லையா, அதை தூக்கி அப்படியே கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு அதை எடுத்து அப்படியே நான் வந்து லூப்பில் போட்டுறேன். லூப்புக்குள்ளே நான் போட்டு விட்டேன் அப்படின்னா அது லூப் ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், லூப் ஃபுல்லாக அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். கண்ட்ரோல் வி, லூப் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு நமக்கு ஒரு ஆன்சர் கடைசியான ஆன்சர் வந்து நமக்கு கொண்டு வந்துடும். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து 3 லொக்கேஷனில் என்ன இருக்குது, 10 இருக்கும். ஸோ 10 ஆட் பண்ணும். 10 ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு 10 ஆட் பண்ணும்.
அதான் அண்ட் காயின்ஸ் ஆஃப் ஐயில் வந்து ஃபர்ஸ்ட் டென் எடுக்கும், டென் எடுத்து 42 ஏன்னா அமௌண்ட்டை விட அதிகமாக அப்படி பார்க்கும். அதே சேம் லாஜிக் தான் வந்து இப்போ லூப்பில் போட்டோன்னே இவ்வளோதான். இப்போ வந்து ப்ரோக்ராமே வந்து நமக்கு எவ்வளோ லைனில் முடிஞ்சிருச்சு, 15 லைன், 16, 17 லைனுக்குள்ளே முடிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த இஃப் வந்து இதுக்கே வந்து த்ரீ லைன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம், மூணு லைனை வந்து எடுத்துகிட்டே இருந்தோம், அவ்வளோதான். இது சேம் லாஜிக். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இதே இப்போ இதே ஆன்சரை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா இதே ஆன்சரை தான் கொடுக்கணும், இல்லைனா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சரி பார்ப்போம் இதே ஆன்சரை கொடுக்குதா அப்படின்னு. ஸோ என்டைய அமௌண்ட், ஸோ இப்போ நான் என்ன அமௌண்ட் கொடுக்குறேன், 48 வந்து நமக்கு எத்தனை காயின்ஸ் கொடுக்கணும், நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 7, ஓகே. 42 வந்து 5 காயின்ஸ் கொடுக்கணும், மீன் வந்து 42 கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரன் ஆகுது. 42 அமௌண்ட் கொடுக்கலாம், 5 காயின்ஸ், 100 கொடுத்தோன்னா நமக்கு 10 ரூபா காசு கொடுக்கணும். ஸோ அதை வந்து 100 அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஹண்ட்ரட் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோதான், 10. இப்போ இது இவ்வளோ காசில் இது இவ்வளோ, இவ்வளோ காசில் இது இவ்வளோ, அப்படி கூட நீங்கள் ப்ரிண்ட் பண்ணலாம் லூப்பில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன ஒரு லைன் எக்ஸ்ட்ரா மட்டும் ஆட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அமௌண்ட்டில் வந்து இவ்வளோ காசு இவ்வளோ அப்படின்னு கொடுப்பீங்க. சார் இங்கே இங்கே ப்ரிண்ட் பண்ணிக்கலாமா? இங்கே வேணால் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். கோஷன்ட்டு இங்கே எடுத்துக்கோ. ஸோ இப்போ இங்கே ப்ரிண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அது வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதனால் நமக்கு வந்து வேல்யூஸ் மாறும். தனியாக இன்னொரு வேரியபிள் வச்சு கூட அதை வந்து நம்ம பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இந்த மாதிரி தான் இந்த காயின் ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து பில் பண்ணால் போதும். ஸோ நான் ஒரு செகண்ட் ப்ராப்ளம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் ப்ராப்ளம்னா கட் த ஸ்டிக்ஸ் அப்படின்னு இந்த ப்ராப்ளம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்களாம் உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள், இல்லைனா சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இந்த கட் த ஸ்டிக்ஸுக்கான லாஜிக் என்ன அப்படிங்கிறத நான் போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கட் த ஸ்டிக்ஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு ஒரு n நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் கொடுத்துருவாங்க, இப்போதைக்கு வந்து 3 ஸ்டிக்ஸ் கொடுத்துருவாங்க, ஓகேவா? நான் பெயிண்டில் எடுத்து வச்சுருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் வந்து 3. ஸோ உங்களுக்கு வந்து 3 ஸ்டிக்ஸ் கொடுத்துருவாங்க, 1 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்டிக், 2 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்டிக், 3 சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டரில் நீங்கள் என்ன யூனிட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிக், இது வந்து செகண்ட் ஸ்டிக் குச்சி, இது வந்து 3வது குச்சி. இது வந்து 3 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும், இதுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும், இது 1 சென்டிமீட்டர் ஹைட், உயரம் நீளம் இது வேணால் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போனேன்னா, இதில் மினிமமான ஹைட் எது அப்படின்னு பார்க்க போகணும். இதில் இருக்கிறதுலே குச்சி வந்து ஸ்மாலாக எது இருக்குது அப்படின்னா இந்த ஒன்று தான், இப்போ நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு குச்சி வச்சுட்டு இது எல்லா குச்சியும் நான் வந்து கட் பண்ண போகிறேன் இந்த சைஸுக்கு. இப்போ இந்த ஒரு குச்சி எடுத்துகிட்டு இந்த ரெண்டில் ஒரு குச்சி நான் கட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அது ஒரு குச்சியாக மீண்டும் மாறிடும், சரிங்களா? மீண்டும் வந்து என்னாகும், ஒரு குச்சியாக வந்து மாறிடும். ஸோ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ வந்து இங்கே வந்து ஒரு குச்சியாக வந்து நம்ம இப்படி வேணும், வந்து போனையாக போகுது, அவ்வளோ பேசிக்கு வந்து கான்செப்ட் இதுதான். ஸோ இங்கே வந்து ஒரு குச்சி இப்போ நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ இது என்ன ஆகும், இங்கே வந்து சைஸ் வந்து 2 குறைஞ்சிரும், ஏன்னா இங்கே ஏற்கனவே 1 சென்டிமீட்டர் இங்கே போயிடுச்சு. இப்போ இது 2 குறைஞ்சிரும், இங்கே 1 குறைஞ்சிரும், ஏன்னா 2 1 போச்சுன்னா ஒரு ஸ்டிக்கு நம்ம 1 சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணி எடுத்துட்டோம், 2 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ மீதி வந்து இங்கே ரிமைண்டர் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும், 3 சென்டிமீட்டர்லேருந்து மீண்டும் 1 சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இங்கே வந்து திருப்பி வந்து 2 சென்டிமீட்டர் இங்கே ரிமைண்டர் இருக்கும். ஸோ இங்கே 1 சென்டிமீட்டர் தான் ஏற்கனவே குச்சி இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிறோம். இப்போ வந்து மொத்தமாக இங்கே எத்தனை குச்சியை வந்து நம்ம சும்மா வெட்டியிருக்கோம் அப்படின்னா, 1 சென்டிமீட்டர் இருக்க குச்சியை வெட்டலை இருந்தாலும் நம்ம எடுத்துருக்கோம், அதனால் வந்து அதை வெட்டுற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு குச்சி, ஸோ இங்கே வந்து 2, இங்கே வந்து 3 குச்சி வந்து இப்போ 1 சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம வெட்டியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து இது அப்டேட் ஆகும். இது என்ன அப்டேட் ஆகும் அப்படின்னா 0 அப்படின்னு அப்டேட் ஆகும். இது வந்து 0 அப்டேட் ஆகும், இது வந்து 1 அப்டேட் ஆகும், இது வந்து 2 அப்டேட் ஆகும், அவ்வளோ 0.1.2 அப்படின்னு அப்டேட் ஆகும். ஸோ திருப்பி வந்து நான் இதில் வந்து ஸ்மாலஸ்ட் இது, இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் 0 கன்குலேட் பண்ணக்கூடாது, இங்கே வந்து நல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து திருப்பி வந்து இதில் ஸ்மாலஸ்ட் இது 1. ஸோ திருப்பி நான் வந்து 1 யூனிட் வந்து நான் கட் பண்ணுவேன், ஒரு இது எடுத்துக்கிறேன். ஸோ வந்து 1 யூனிட் வந்து நான் திருப்பியும் கட் பண்ணுவேன். திருப்பி கட் பண்ணேன் அப்படின்னா இப்போ இங்கே எத்தனை குச்சி வந்து கட் ஆகிருக்கு, 2 குச்சி வந்து கட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து திருப்பி நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு குச்சி இது வந்து ஒரு குச்சியை வச்சு கட் பண்ணுறப்போ இது ஏற்கனவே நல்லா தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ 1 சென்டிமீட்டர் வச்சு திருப்பி அதையே நம்ம கட் பண்ணுறப்போ அதுவும் திருப்பி எம்டி ஆயிரும். ஸோ இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ இதை மீன் இது அடுத்த ஐட்ரேஷனில் கட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே எம்டியாக மாறிடும். ஸோ இங்கே வந்து குச்சியே இருக்காது, ஏன்னா நம்ம மீண்டும் திருப்பி இந்த லாஸ்ட் குச்சியை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடுவோமா. ஸோ இங்கே லாஸ்ட் குச்சியும் இருக்குது இல்லையா,
லாஸ்ட் குச்சியை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ வந்து இங்கே இருக்காது. ஸோ இப்போ எத்தனை தடவை கட் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து மூணு குச்சி கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூணுமே மூணு தடவை கட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இங்கே ரெண்டு தடவை கட் பண்ணியிருக்கோம், த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ். இங்கே ஒரு டைம் சிக்ஸ் டைம்ஸ் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் அதை தான் வந்து ப்ராப்ளமாக எடுத்துப்பாங்க. ஸோ இது சேம் ப்ராப்ளம், காயின் ப்ராப்ளம் மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி லாஜிக் யோசிச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஸோ தட் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த லாஜிக் பில் பண்ண முடியுன்னு சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இந்த ஸ்டிக்ஸ் கட் த ஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்து போட்டு காட்டுறேன். இது எல்லாமே வந்து ஹேக்கர் ரேங்கில் ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு இந்த காயின் ப்ராப்ளத்தை கூட அங்கே வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். அங்கே நிறைய டெஸ்ட் கேஸஸ் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரீடி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் உள்ளே போயிடாதீங்க, அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் ஈஸியில் போங்க. காயின் ப்ராப்ளம் ஈஸியில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இன்னொன்று ஒரு ப்ராப்ளம் இருக்குது மீடியம்னா, அது வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு சிம்பிள் லாஜிக்காக இந்த ப்ரோக்ராம் எடுத்தேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ஒருவேளை இந்த கத்த ஸ்டிக்ஸ் லாஜிக் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நான் அடுத்த வீடியோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சிச்சுனா நீங்களே என்கிட்ட வந்து என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.